கிரிக் டைம் ஃபேன்ஸுக்கு வணக்கம். ஸ்ரீலங்கா பவுலிங்கில் கலக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு தான் சொன்னோம். சரியான ஒரு பவுலிங் பர்ஃபார்மன்ஸுங்க. ஸோ ரெயின் வந்திருக்கு. நான் இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணுற வரைக்கும் இதுதான் வந்துட்டு நிலவரம். ஸோ இந்த வீடியோ எதுக்காக அப்படின்னா, யாருப்பா இந்த துனித் அப்படிங்கிற மாதிரி தான் வேறு லெவலில் கலக்கி போட்டிருக்காரு. மேட்சில் என்ன நடந்துச்சு, இந்தியா எங்கே மேட்சை கோட்டை விட்டாங்க அப்படிங்கிறத எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி ஸ்டேம் சேனலுக்கு வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அப்போ தான் அப்டேட் எல்லாமே உங்களை வந்து செய்யணும். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பேக் டு பேக் மேட்ச் அப்படிங்கிறத வந்துட்டு அவங்க ஃபீல் பண்ணிக்கவே மாட்டாங்க. பிகாஸ் வந்துட்டு முந்தானத்தை ஒரு மேட்ச் முடிஞ்சிருக்க வேண்டியது, அதுக்கப்புறம் ஒரு கேப் விட்டு இன்னைக்கு மேட்ச் நடக்க வேண்டியது. ஆனால் ரிசர்வ் டே நடந்ததுனால நேற்று மேட்ச் விளாண்ட கையோட இன்னைக்கு மேட்ச் விளாட்றாங்கன்னு சொன்னோம். ஸ்ரீலங்கா பொறுத்த வரைக்கும் நல்லா ரெஸ்ட்டோட வந்திருக்காங்க. ஆனால் இந்திய அணி பேட்டிங் பின் பண்ணி அது மட்டும் இல்லாமல் ஆரம்பித்த விதமாகட்டும் 80 நோ லாஸ் அப்படிங்கிற மாதிரி ஆடிட்டு இருந்தாங்க. கில்லு இன்னொரு பக்கம் நம்மளோட ரோஹித் சர்மாவும் பக்காவாக ஆடிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொன்னோம். ரோஹித்தோடைய ஒரு ஆஃப் சென்ச்சுரி அப்படிங்கிறத பார்த்தோம். பழைய பன்னீர் செல்வமாக திரும்பி வந்துட்டாரு அப்படின்னு சொன்னோம். ரோஹித் சர்மா பொறுத்த வரைக்கும் அங்கங்கே சில சில ஃபார்ம்ஸ் எல்லாம் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இது அப்படியே கண்டினியூ பண்ணி வேர்ல்ட் கப்பில் வந்துட்டு ஒரு சூப்பரான ஒரு இன்னிங்ஸ் ஆடி வின் பண்ணி கொடுத்தா நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஃபேன்ஸ் எல்லாருமே கேட்டுட்டு இருக்காங்க. இதுக்கு நடுவில் 80 நோ லாஸ் அப்படிங்கிறது இருந்துச்சு. ஆனால் திடீர்னு பார்த்தோம் அப்படின்னா 190 9 விக்கெட் அப்படிங்கிற மாதிரி இந்தியா லாஸ் பண்ணிட்டாங்க. சரியான ஒரு பவுலிங் பர்ஃபார்மன்ஸ் துனித் அப்படிங்கிற இந்த சின்ன பையனை பொறுத்த வரைக்கும். இந்த சின்ன பையனை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா பயங்கரமாக திரும்புதுங்க. பால் பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா தீக்ஷனா உடைய கைடன்ஸ், அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் வந்துட்டு கைட் பண்ணியிருக்காங்க இந்த பையனை. பயங்கரமாக வந்துட்டு பர்ஃபார்ம் அப்படிங்கிறத பண்ணுறாப்புல எடுத்த விக்கெட் எல்லாமே பெரிய தலைகை தான். ரோஹித் சர்மா, கில், விராட் கோலி, கேஎல் ராகுல், ஹர்திக் பாண்டே அப்படின்னு சொல்லிட்டு எடுத்த விக்கெட் எல்லாமே பெரிய தலைகளோட விக்கெட் தான். சரியான ஒரு பவுலிங் பர்ஃபார்மன்ஸுங்க. இந்த பையன் தான் பார்த்தோம் அப்படின்னா அந்த டாப் 3 வந்துட்டு உடச்சு தகுத்துனது அப்படின்னு சொன்னால், இந்தியா எங்கேயோ போயிருக்க வேண்டிய ஸ்கோர் கண்டிப்பாக டெஃபினட்டாக நேற்று மாதிரி ஒரு 350 போட்டிருக்க வேண்டிய ஒரு ஸ்கோர் தான். ஆனால் 190 இப்படி கண்ட்ரோல் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ். அவங்கள பொறுத்த வரைக்கும் மத்தியசா பத்ரானா அண்ட் தீக்ஷனா இவங்க ரெண்டு பேர் தான் செமையாக பண்ணுவாங்க எதிர்பார்த்தா. யார் யாரோ வந்து பர்ஃபார்ம் பண்ணிட்டு போகிறாங்க. இந்தியன் டீமை சம்பவம் பண்ணது தான் பார்த்தோம் அப்படின்னா மிகப்பெரிய மாற்றம் சொன்னோம். கண்டிப்பாக இந்த பையனுக்கு வந்துட்டு சரியான ஹோப் இருக்குங்க. ஃபியூச்சர் கேப்டன் கூட சொல்லலாம். ஸோ கண்டிப்பாக முத்தையா முரளிதரன் இவங்களுடைய கைடன்ஸ், அது மட்டும் இல்லாமல் ஏகப்பட்ட பேர் அவங்ககிட்ட போய் பேசி இந்த மாதிரி பண்ணு அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்கன்னா, ஸோ கண்டிப்பாக ஹோப் அவங்களுக்கும் பார்த்தோம் அப்படின்னா ஃபியூச்சரில் மிகப்பெரிய சான்ஸ் இருக்குது. ஸோ கூடிய சீக்கிரம் ஐபிஎல்ல பார்க்கலாங்க எந்த டீம் பிக் பண்ண போகிறாங்கன்னு தெரியல. ஸோ ஹை பவர்ஸ் வச்சிருக்கிற டீம் வந்துட்டு கண்டிப்பாக பிக் பண்ணுவாங்க இந்த பையனை. ஸ்ரீலங்கன் டீமுக்கு ஒரு பிக் அசட் கிடச்சிருச்சு அப்படின்னு தான் சொன்னோம். ஸோ நம்மளுடைய தோனி சொன்ன மாதிரி பார்த்தோம் அப்படின்னா, நீங்கள் பத்ரானா வந்துட்டு கரெக்டாக யூஸ் பண்ணீங்க அப்படின்னா அந்த ஒன் டே பக்கம் மட்டும் அவனை வந்துட்டு ஃபோக்கஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா நல்ல ஒரு பவுலராக வருவாங்கன்னு சொன்னார். ஸோ அதே மாதிரி இந்த பவுலர் வந்துட்டு நல்லா அவங்க டியூன் பண்ணிகிட்டே இருந்தாங்க, மேட்சுக்கு மேட்ச் கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க அப்படின்னா ஸ்ரீலங்கா டீமுடைய சூப்பரான ஒரு ஃபியூச்சர் அப்படின்னு சொன்னால். இந்தியன் டீமை பொறுத்த வரைக்கும் மஸ்ட் வின் கேம் அப்படின்னு சொன்னோம். இது லாஸ் பண்ணாலும் இன்னொரு மேட்ச் இருக்குது, ஆனால் அதையும் கம்பல்சரி வின் பண்ணி ஆகணும் அப்படிங்கிற ஸ்டேஜுக்கு போயிடும். ஆனால் இதை வின் பண்ணால் டாப்பில் போய் ஜம்மனுக்கு வந்துக்கலாம். பார்ப்போம் எந்த மாதிரி போக போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போதைக்கு ரெயின் டிலே அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸ்ரீலங்கா பேட்டிங் வருவாங்களா இல்லை சேஸ் பண்ணிடுவாங்களா, அந்த ஒரு விக்கெட் போகுமா அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பொறுத்திருந்தா பார்க்கணும். ஓவர் கம்மியாக இருக்கும் வாய்ப்பு இருக்குது. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? சரியான ஒரு பவுலிங் பர்ஃபார்மன்ஸ் நம்ம கண்டிப்பாக கிரிக்கெட்டை பொறுத்த வரைக்கும் பாராட்டி அவன் யார் எது பண்ணாலும். விராட் கோலி இன்றைக்கி கொஞ்சம் டச்சில் இல்லை அப்படின்னு தான் சொன்னோம். ஸோ கேஎல் ராகுல் ஓரளவுக்கு ஸ்டார்ட் பண்ணார், அவரும் பார்த்தோம் அப்படின்னா விக்கெட் கொடுத்துட்டு போயிட்டார். மிடில் ஆர்டர் கொஞ்சம் வீக்காக இருக்கிற மாதிரி இருக்குது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லலாம். தொடர்ந்து அப்டேட்டுக்கு சேனலோட நினச்சிருக்கேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.